ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்களா? யெஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலைப்போட்டம் கணிதம். கணிதம் நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணுன்னாக்கன்னா, ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவமில் இரண்டாம் இயல் இரண்டில் கண்ணு உரைநடை பகுதி தான் பார்க்குறோம், சரிங்களா? கல்வி செல்வமும் பொருட்செல்வமும், ஓகேவா? கல்வி செல்வத்தினால நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுது, பொருட்செல்வத்தினால நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்றதான் பார்க்குறோம், சரிங்களா? கண்ணு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரைநடை, ஓகேங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பாடப்பகுதியில் ஒன்று ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எப்படி நம்மளோட வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்கண்ணா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாடத்தை அழகாக நாம் பிழையின்றி வாசிப்போம். இதில் இருக்க கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதுபடி நாம் நடப்போம், சரிங்களா கண்ணு? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்ணா. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணி ஆள் கொடுத்துருங்க கண்ணு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் போடுவோம் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல்கே வந்துடும், சரிங்களா கண்ணு? ஓகே, நான் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். கல்வி செல்வம் பொருட்செல்வம். கல்வி செல்வம் அப்படின்னா கண்ணு, நாம் பள்ளியில் கற்கும் கல்வி, பள்ளியில் மட்டும் இல்லை வெளியிலையும் கூட நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். பாடப்பகுதியிலேருந்து நிறைய பகுதிகளை கற்றுக்குறோம் இல்லைங்களா, நிறைய அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம், சரிங்களா? அந்த அறிவை நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வியை யாராவது உங்கள் கிட்டேருந்து பிடுங்கிக்க முடியுமா, உங்கள் கிட்டேருந்து திருடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நீங்கள் படிக்கிற அந்த கருத்துக்களை உள்வாங்கி உங்கள் மனதில் ஏற்றுட்டு உங்கள் மூளையில் பதிவு செஞ்சுருவீங்க. அதை யாருனாலையும் பறிச்சுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. ஆனால் பொருட்செல்வம், பொருட்செல்வம் அப்படின்றது, இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நகையோ பணமோ ஏதாவது ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிறீங்க, ஓகேவா? அதை எங்கேயாவது மேபி தொலைச்சிட்டிங்கன்னா அது அவ்வளோதான் போயிடுச்சு. இதே யாராவது வந்து திருடிட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த பணமோ அந்த நகையோ அவ்வளோதான், அது திரும்பி நமக்கு கிடைக்காது. மறுபடியும் நாம் சம்பாரித்து சேர்த்தா மட்டும்தான், சரிங்களா? ஸோ இதில் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி செல்வத்தை யாருனாலையும் அழிக்க முடியாது, பிடுங்கிக்கவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உங்களோட வாழ்க்கையில் அது பயன்பட்டே இருக்கும். ஆனால் பொருட்செல்வம் அப்படின்றது அப்படி கிடையாது. ஒரு சிலர் வந்து எங்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, எங்கிட்ட கார் இருக்குது, எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. பட் அதெல்லாம் வந்து நிலையற்ற ஒரு செல்வம், இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு திடீர்னு அது காணாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லைங்களா. ஸோ என்றைக்குமே நிலையாக உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு செல்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி செல்வம் தான். ஸோ இந்த பாடப்பகுதியில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்வுகள் பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள். அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது, அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள் ஓகேங்களா. ஸோ மலர்விழி தமிழரசியும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து தொலைக்காட்சியில் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன், பட் நடுவரோட தீர்ப்பு தெரியல. தமிழரசி, வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மலர்விழி, சரி தமிழரசி, வா போய்கொண்டே பேசலாம். ஸோ ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க, சரி நம்ம வேறு யார்ட்டையாவது தெரிஞ்சுக்கலாம் இந்த முடிவுகளை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, சரிங்களா? இது வந்து ஒரு உரையாடல் தான் கண்ணா. ஸோ தமிழரசியும் மலர்விழியும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். தமிழரசி, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் அப்படின்னு தமிழரசி கேட்குறா. மலர்விழி, நான் கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று கூறுவேன். தமிழரசி என்ன கேட்குறா, அதேப்படி அவ்வளவு திட்டமட்டமாக கூறுகிறாய், கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். தமிழரசி, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது, கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா?
மலர்விழி. பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். தமிழரசி. கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது. மலர்விழி. பொருட்செல்வம் நிலையில்லாதது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. இங்கே பார்த்தீங்களா கண்ணே, எப்படி கருத்துக்கள் இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு. நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே மாறி மாறி பகிர்ந்துட்டே வர்றாங்க. அந்த தமிழரசியும் மலர்விழியுமே மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க, நீ எந்த செல்வம் வந்து சிறப்புன்னு நினைக்கிற அப்படின்னா, மலர்விழி என்ன சொல்கிறா, கல்வி செல்வம் தான் சிறந்தது. ஏன் அப்படின்னா, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான். அந்த நிலத்தில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளால் வேளாண்மையே செய்ய முடியாது. ஓகேங்களா, அது ஒரு தரிசு நிலம், அதனால் எந்த வித பயனுமே இல்லை. அப்போ கல்வி கற்கலைன்னா அதில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனாக சொல்லியிருக்காரு. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு இல்லைங்களா கண்ணா நம்ம அதை. ஸோ கல்வி எவ்வளோ ஒரு முதன்மையான ஒரு செல்வம்னு சொல்லி திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்கிறா. அப்போ தமிழர்ஜி என்ன சொல்கிறா அப்படின்னா, அதே திருவள்ளுவர் தான், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, பொருட்செல்வம் இல்லை அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் செஞ்சுக்க முடியாது. கல்வி கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட பணம் வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லை கண்ணா, இப்போ வந்து நம்மளோட அரசில் எல்லாமே இலவசமாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா கல்வி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எந்த வித பணமும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அழகாக படித்து கல்வியை கற்றுக்கிட்டால் மட்டும் போதும், வாழ்க்கையில் மேம்மேல மேம்படலாம். சரிங்களா. மலர்விழி. பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் ஸோ நம்மளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் தேவை தான். ஆனால் பணம் இருந்தால் உனக்கு சொந்த ஊரில் மட்டும்தான் மதிப்பு. ஆனால் நீ கல்வி கற்றுருந்த அப்படின்னா நீ வெளிநாடுகளுக்கு போனால் கூட அந்த கல்வி மூலமாக உன்னால் வந்து வாழ முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து தமிழரசி என்ன சொல்கிறாங்க, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது. என்ன தான் நீங்கள் வந்து கல்வி கற்றிருந்தாலும் யார்கிட்ட அதிகமான பணம் இருக்கோ அவங்களோட தயவில் தானே வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மலர்விழி என்ன சொல்கிறாங்க, பொருட்செல்வம் வந்து நிலையற்றது, கல்வி செல்வமே தான் இந்த பிறவிக்கும் சரி அடுத்த பிறவிக்கும் சரி இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் கொடுக்கறது. பொருட்செல்வம் வந்து இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே யாருக்காவது உதவி செய்கிறோம், கொடுத்துட்டே இருந்தோம், இல்லை நம்ம நாமளே எடுத்து செலவு பண்ணோன்னா அது என்ன ஆகிடும், குறைஞ்சி போயிடும். ஆனால் கல்வி செல்வம் வந்து யாருனாலையுமே எடுத்துக்கவே முடியாது, அது குறையாதது. எந்த திருடங்கனாலையும் திருடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கல்வர்கள்னால் அவங்க தான் திருடர்கள். அடுத்து தமிழரசி என்ன சொல்கிறாங்க, பணமில்லாதவன் பிணம். பணமென்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்ததுதானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும். மலர்விழி. இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால்தான் இன்று நாம் எல்லாரும் வசதியாக வாழ முடிகின்றது. தமிழரசி. புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா. மலர்விழி. ஆம், அதற்காக பணம்தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. கல்விதான் அறிவை வளர்க்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. ரெண்டு பேரும் இதே மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. பணம் இல்லைன்னா நம்மளாம் வந்து பிணத்திற்கு, அதாவது இறந்தவங்களுக்கு ஒப்பாவோம். ஏன்னா பணம்னா பணம் கூட வாயை திறக்கணும்னு நிறைய பழமொழி இருக்குல்ல. ஆனால் கல்வி மட்டும் இருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு தமிழரசி கேட்குறாங்க. அதுக்கு மலர்விழி என்ன சொல்கிறாங்க, கல்வி வளர்ச்சி இருக்கிறதுனால தான் நம்மளை அறிவியல் நிறைய அறிவியலில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. அதனால தான் நமக்கு நிறைய வசதிகளும் வந்திருக்கு அப்படின்றாங்க. முதலெல்லாம் வந்து அம்மிக்கல் ஆட்டாங்கல் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போலாம் என்ன பண்ணுறோம், நம்ம கிரைண்டர் மிக்சிலாம் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள். அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் என்ன வந்தது, நம்ம கல்வி கற்று அதனால் அவங்க அறிவை வச்சு கண்டுபிடிச்சது தான் இல்லைங்களா. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணம் தேவைப்படுது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக பணம் மட்டும்தான் உயிர்னு சொல்ல முடியாது. நம்ம நல்லா கல்வி கற்றிருந்தால் மட்டும்தான் நன்மை எது தீமை எது, எது நல்லது எது கெட்டது, எது நல்ல பழக்கம் எது தீய பழக்கம், எதை நம்ம செய்யணும் எதை நம்ம செய்யக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு
கல்வி மட்டும்தான் பயன்படும். நமக்கு நம்மளை ஒரு நல்ல மனிதராக உருவாக்குறது கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் கண்ணா உண்மை. தமிழரசி, பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகின்றது. மலர்விழி, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். தமிழரசி, அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? தமிழரசி என்ன சொல்கிறா, பசி வந்தால் பத்தும் காணா போயிடும், வறுமையில் இருக்கிறதுனால தான் நிறைய தவறுகளே நடக்குது அப்படின்றா. அதுக்கு மலர்விழி என்ன சொல்கிறாங்க, வறுமையிலையும் செம்மையாக வாழ முடியும்னா அதுக்கு கல்வி கற்றவர்களால் தான் முடியும். அந்த கல்வி அறிவு இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய தவறுகள் செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்கிறா. இதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய அப்படியே ஆர்கியூமெண்ட் வந்து விவாதம் வந்து நீண்டுட்டே போகுது. சரிங்களா, எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் கல்வி அறிவு இல்லைன்னா அவனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ் ஆசிரியர் என்ன சொல்கிறார் இதை பற்றி அப்படின்னா, மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெற செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல், சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ கண்ணா, மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளியை கொடுக்கறது கல்வி தான். கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையை செவ்வனே வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், நேர்மையாக உண்மையாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களோட நல்ல மனிதராக வாழணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக கல்வி அறிவு தேவை. சரிங்களா கண்ணு, அதுவும் நம்ம எப்படி கற்றுக்கணும், இளமையில் கல். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பராக படிக்கணும். இப்போ எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதில்ல, கொரோனாவில் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விளையாண்டுட்டு அப்படியே இருந்தால் இதனால் யாருக்கு தீமை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கண்ணா அது மிகப்பெரிய தீமையாக அமையும். ஸோ என்ன பண்ணணும், சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நீங்கள் கல்வி கற்று உங்களோட அறிவாற்றலை கண்டிப்பாக பெருக்கிக்கணும். நீங்கள் பள்ளிக்கு வந்தாலும் சரி, வீட்டிலையே இருந்து கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கல்வி கற்றாலும் சரி, படிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக படித்து உங்களோட அறிவாற்றலை வளர்த்துக்கணும். சரிங்களா. மலர்விழி, ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டும் ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு மலர்விழி கேட்குறார் தமிழாசிரியர். ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும், அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை, ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்றதில் எல்லளவும் ஐயம் இல்லைன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கருத்து இல்லை கண்ணு. ஒரு நாணயத்துக்கு எப்படி பூ தலைன்னு ரெண்டு பக்கம் இருக்கும் அது மாதிரி தான் கல்வியும் பொருளும் அப்படின்றாங்க. பொருள் கண்டிப்பாக முக்கியம்தான். அந்த நல்ல நம்மக்கிட்ட செல்வம் இருந்தால் அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், உயர்கல்வியும் கற்கலாம். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவை இல்லையா? இல்லாரை இல்லாதவங்க அப்படின்னா அவங்கள எல்லாருமே கொஞ்சம் அலட்சியமாக தான் பார்ப்பாங்க இல்லைங்களா கண்ணு. அதுவும் உண்மை தான். ஆனால் நம்மளோட அடிப்படை தேவைகள், நம்மளோட இருப்பிடம், உணவு உடை இருப்பிடம், அந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு பணம் தேவை. அதுக்கப்புறம் நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. இப்போ தமிழரசியும் மலர்விழியும் என்ன சொல்கிறாங்க, உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம். ஸோ கண்ணா, இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, உங்கள் அம்மா அப்பா மேபி வந்து நிறைய பொருட்களை சேர்த்து கூட வச்சுருந்துருக்கலாம், ஆனால் நீ படித்தா மட்டும்தான், நீ கல்வி அறிவை சரியாக வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை வளமாக இருக்கும். சரிங்களா, இப்போ உன்னோட பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சுருக்கிற அந்த பணத்தால் நீ என்ன பண்ணலாம், மேற்படிப்பு உயர்கல்வி, இப்போ நீ பள்ளிக்கூடம் படித்து முடிச்சுட்டு கல்லூரி போகணுன்னா அப்போ அந்த பணம் பயன்படும். ஆனால் அங்கேயும் போய் நீ படித்து உன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை வளமாக இருக்கும். சரிங்களா, ஸோ கல்வி மிக மிக முக்கியம். அந்த பொருளை ஈட்டுறதுக்கும் கல்வி தான் தேவை, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா, சரி கண்ணா, இந்த பாடத்தை நீங்கள் படிங்க. அடுத்தது மதிப்பீடு பகுதிக்கு வந்துட்டோம்.
இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் என்னன்னா இப்பிறப்பு. காரணமாகின்றது பிரித்து எழுதுனா காரணம் கூட்டல் ஆகின்றது. வறுமைக்குரிய எதிர் சொல் செழுமை. பொருள் செல்வம் சேர்த்து எழுதுனா பொருட்செல்வம். பொருள் கூட்டல் இல்லாருக்கு பொருளில்லாருக்கு. பழைமை கூட்டல் மொழி பழமொழி. நன்மை கூட்டல் வழி நல்வழி. பணம் என்றால் அதை பிரித்து எழுதணும், பணம் கூட்டல் என்றால்னு வரும். தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி எழுதிக்கும் கண்ணு. பணம் கூட்டல் என்றால் தொலை கூட்டல் காட்சி. அடுத்தது தொடரை முழுமையாக்குக. பசி வந்திட பத்தும் போகும். கேடில் விழுச்செல்வம் கல்வி பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். சரிங்களா. வினாக்களுக்கு விடையளிக்க. கலர் நிலத்துக்கு ஒப்பாவார் யார் அப்படின்னா கண்ணு, கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு பாரதாசனார் கூறினார் இல்லையா. இதுதான் வந்து முதல் கேள்விக்குரிய விடை. அடுத்தது கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது எதுனா கண்ணு, பொருட்செல்வம் இல்லைங்களா. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. இது வந்து இரண்டாம் வினாக்குரிய விடை. கல்வி செல்வமே சிறந்த செல்வம்னு சொல்லி மலர்விழி கூறிய காரணங்கள். இதில் மலர்விழி நிறையா சொல்கிறாங்க இல்லைங்களா. கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு, கல்வி வந்து கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லைங்களா. அதுக்கடுத்தது கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது தான் வந்து பொருட்செல்வம். ஆனால் யாருனாலையுமே வந்து அழிக்க முடியாத நிலையாத செல்வம், நிலையான செல்வம் தான் வந்து கல்வி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அறிவியல் முன்னேற்றத்துக்கும் கல்வி முக்கியம்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதையெல்லாம் நீங்கள் தொகுத்து எழுதுவீங்க கண்ணா சரிங்களா. அதே மாதிரி அடுத்த வினா வந்து பொருட்செல்வத்தை பற்றி தமிழரசி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே சொன்னாங்களா பொருளாக இருக்குது இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவரே கூறியிருக்காரு இல்லைங்களா. நம்ம படிக்கிறதுக்கும் வந்து பணம் தேவை இல்லைங்களா, அப்போ தான் எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கருத்துக்களை ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா கண்ணு. ஓகே கண்ணா, அவ்வளோதான் இந்த லெசன் நாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இங்கே இன்னொரு பகுதி இருக்குது. கூடையில் உள்ள சொற்களுக்கு உரிய எது சொற்களை எழுதுக. இம்மை அப்படின்னா அதுக்கு மறுமை. நல்வழிக்கு தீய வழி. நேற்று இன்று. வருத்தம் மகிழ்ச்சி. நன்மை தீமை. வறுமை செழுமை புதுமை பழைமை சரிங்களா. இதெல்லாம் வந்து எதிர்ச்சொல் கண்ணா ஓகேங்களா. இதையும் நீங்கள் படிச்சுப்பீங்க கண்ணு. ஸோ இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், கல்வி உங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. தயவு செய்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி என்ன பண்ணுவீங்க கண்ணு, ப்ராப்பராக வந்து உங்களோட கல்வியை நீங்கள் கற்று உங்களோட அறிவை வளர்த்துக்குவீங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் சரிங்களா. ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கண்ணு. நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணா. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாய் குட்டீஸ், டேக் கேர்.